இதை போல் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தில் கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றி அதில் ரெண்டு துண்டு மீன் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா. இந்த மீன் குழம்பு வந்து அதிகமாக இந்த பெப்பரில் தான் வச்சு செய்ய போகிறோம். அதனால வந்து நீங்கள் மிளகு வந்து நல்லாவே கூடுதலாக வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கொரகொரப்பாக ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 150 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் மீன் குழம்புக்கு முடிஞ்ச ஊரில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் 3 காஞ்ச மிளகாய், காம்பு கூட எடுக்காதீங்க, அப்படியே சேர்த்துருங்க, வாசனைக்காக தான். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சதும் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு. மிக்சி ஜாரை கடைசியாக தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஒரு வெங்காயம் அப்படியே நின்றுருக்கு. ஒரு வெங்காயம் மசியலைன்னா விட்டுருங்க, நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால ஒரு வெங்காயம் அப்படியே இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ஒரே மாதிரி வைக்காமல் இதை போல் ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு நம்ம வீட்லேயே நான் அடிக்கடி வைப்பேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது கூடவே 1 1/2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணிக்கை சொல்ல முடியாது, ஏன்னா வந்து குட்டி குட்டி பூண்டு இருக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸு பூண்டாக இருந்தால் 10 பல்லு போட்டால் கூட போதும். இதை வந்து நச்சவானால் அப்படியே சேர்த்துடலாம், ஏன்னா குட்டி பூண்டு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. இந்த டைமில் 2 பச்சை மிளகாய் எடுத்து 4 கட் பண்ணியிருக்கேன். இதுவும் வெறும் வாசனைக்காக தான், காரம் வந்து உள்ளே இறங்காது. உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாக வேணுன்னா 1 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து தனியாக அதை போல் திரிஞ்சு வந்துடணும். இப்போ இது கூடவே அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. மசாலா வந்து அதிகம் சேர்க்க போகிறது கிடையாது. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்ககிட்ட சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த மீன் குழம்பு வெறும் பெப்பர் தான், மிளகாய்த்தூள் மெயின் கிடையாது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. பார்க்குறதுக்கு கிரேவியே நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லுவோம். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. கொஞ்சம் திப்பி இருந்ததுன்னா அது போல் கை வச்சு வடிகட்டிக்குங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து இதுக்கு மேலே சேர்க்காதீங்கம்மா. இந்த அளவில் இருந்தால் தான் நம்ம கொதிச்சு வரும்போது குழம்பு நல்லா திக்காக வந்துடும். நீங்கள் வந்து புளி கரைச்சல் வந்து ரொம்ப திக்காக கரைச்சிட்டிங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நான் கரைச்சிருக்கிற மாதிரியே தண்ணியாக கரைச்சி எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதே வராது. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு 10-12 நிமிஷம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ வந்து மீடியமான தீயில 12 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் கலந்து விடுங்க. அடுப்பு தீயை குறைச்சி 12 நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு குழம்பு வந்து திக்காக இருக்குது பாருங்கள். நான் வந்து 1/2 கிலோ ஷீலா மீன் எடுத்திருக்கேன். மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 மீனாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மீன் கூடவே நீங்கள் வால் தலை ரெண்டுமே சேர்த்துருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன் சேர்த்துட்டு இப்படி நல்லா இப்படி எடுத்து இப்படி குளிக்கி விடுங்க. கரண்டி வச்சு கிளறினாலே மீன் வந்து உடையும். அதே போல் கரண்டி வச்சு கிளறதும் குழி கரண்டியாக எடுக்காதீங்க, இது போல் பட்டை கரண்டியாக எடுத்து லைட்டாக இப்படி கலந்து விடுங்க. இப்போ 1-2 நிமிஷத்துக்கு அடுப்பு தீ குறைச்சி வச்சு கொதிக்கி விடுங்க. பாருங்கள் 2 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். மீன் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும், நல்லா மீன் வெந்துடும். பாருங்கள் உடையாமல் இருக்குது பாருங்கள். 4-5 நிமிஷம்லாம் விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிடும். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும், லைட்டாக கலந்து விடுங்க.
இப்போ அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கின கொத்தமல்லி அவ்வளோதாம்மா. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி.